குழந்தை நைட் ஆனா சரியா தூங்க மாட்டா, அதனால நமக்கு தூக்கம் வராது. சோ வாட், பகல்ல தூங்கிக்கலாம், கொஞ்ச நாள் ஆனா டே கேருக்கு கூட அனுப்பிக்கலாம். இல்ல இல்ல, எங்க அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் குழந்தைய அனுப்பலாமா வேணாமான்னு உங்க அம்மா ஏன் ஒத்துக்கணும்? ஏன் குழந்தை இருந்தா அது? ஹலோ, 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்துக்கு போறது நானா? அதுக்கு நானும் பாதி காரணம் தான். நம்ம குழந்தைக்காக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா நீ? வேலை இருக்குல்ல, அதை யாரு பாப்பா? ரவி சார். அம்மா, உனக்கு குழந்தை இருக்கா? சொல்லவே இல்ல. அப்படிலாம் இல்ல சார். அப்போ உன் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்களா? இல்ல சார், அந்த டிசிஷன் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஏன்பா, அதுக்குள்ள குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமே குழந்தை பிறந்துரும் சார், அதுக்கு தான் நான் இவனை கூப்பிட வந்தேன். இவனுக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா? என்ன ரவி இது? சுத்தி கொஞ்சம் அமைதியாரு. இருந்தாலும் இவ்வளவு ஓவர் ஸ்பீட் இருக்க கூடாதுப்பா, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். இப்பதானே மேரேஜ் ஆச்சு, எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும்னா எப்படி? அப்ப உங்க ஹோட்டல்ல ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? விக்க மாட்டீங்களா? ரவி சார், சாரி சார், சாரி சாரி. சுத்தி நீ முதல்ல கிளம்பு. ஈவினிங் உங்க டிசிஷன் என்னன்னு சொல்லு. ஏப்பா, வேலையை விட்டுட்டு இல்லாத குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்க? உன் கரியரையே இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போற, அதுக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்காத. யோசிச்சுக்க, முதல்ல வேலையை போய் பாரு.